தமிழகத்தில் தேர்தல் நடைபெற்று ஏப்ரல் 18 தேதியன்று வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாததால் நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு தனி அனுமதி கொடுக்கப்பட்டு அவர் வாக்களித்தார். இதையடுத்து அவருக்கு வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாத போதும் அவருக்கு தேர்தலில் வாக்களிக்க அனுமதி அளித்ததால் குறிப்பிட்ட அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அவினேஷ் இணைகிறார், அவரிடம் பேசலாம். அவினேஷ், சிவகார்த்திகேயனுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இல்லை, இருந்தபோதும் அவர் வாக்களித்திருக்கிறார். வாக்களிக்க அனுமதி அளித்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன? காயத்ரி, கடந்த ஏப்ரல் மாதம் 18 தமிழகத்தில் மக்களவை தேர்தல் நடைபெற்றது. இதில் நடிகர் சிவகார்த்திகேயனுக்கான வாக்காளர் பட்டியலில் அவருடைய பெயர் இல்லை. ஆனால் அதே வாக்குச்சாவடியில் கடந்த முறை தேர்தல் 2016 சட்டப்பேரவை தேர்தலின் போது அதே தொகு அந்த வாக்குச்சாவடியில அவரும் அவருடைய மனைவியும் வாக்களித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில இந்த முறையும் வாக்களிப்பதற்காக அவர் அந்த வாக்குச்சாவடிக்கு சென்றார். ஆனால் அங்கு அவருடைய பெயர் பட்டியலில் இல்லை, அவருடைய மனைவி பெயர் மட்டும் இருந்தது. எனவே அவர் மனைவி மட்டும் வாக்களித்து விட்டு சென்று விட்டார். சிறிது நேரம் கழித்து அவர் வேறொரு வாக்குச்சாவடியில் அவர் வந்து வாக்களித்ததாக தெரிகிறது. இந்த விவரம் தொடர்பாக தலைமை தேர்தல் அதிகாரி மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கு உத்தரவிட்டிருந்தார். அது குறித்தான அறிக்கை என்பது கிடைத்து விட்டது. அந்த அடிப்படையில நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு வாக்காளர் பட்டியலில் அவருடைய பெயர் இல்லை, ஆனாலும் அவர் வாக்களித்தது தொடர்பாக வாக்களித்ததற்கு அனுமதித்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு உத்தரவிட்டிருக்கிறார். எனவே சிவகார்த்திகேயன் எந்த அடிப்படையில் அவர் வாக்களித்திருக்கிறார் என்பது குறித்தும் விசாரிப்பதற்கும், அதே போல அந்த அனுமதித்த அந்த யார் அனுமதித்தார்கள் என்கிற விவரம் வந்த பிறகு அந்த அதிகாரியின் மீது நடவடிக்கை எடுக்கவும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி உத்தரவிட்டிருக்கிறார். தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி அவினேஷ். கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம்.